ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி மாவை வச்சு எப்படி நம்ம ஸ்வீட் பணியாரம் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து இட்லி மாவு. இட்லி மாவு வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது. இட்லி மாவு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நாள் இல்லைனா ரெண்டு நாள் அந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து இந்த கரண்டியில் 4 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். மண்டவெல்லம் இப்போ நம்ம உருக்கிடலாம். ஸோ இது வந்து 100 கிராம் அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இனிப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஃபஸ்ட்டு மெல்ட் ஆகணும். வாசனைக்காக ஒரு 3-4 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மண்டவெல்லம் இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த மண்டவெல்லம் பாக வந்து மாவில் ஆட் பண்ணிடலாம். ஃபில்டர் பண்ணிக்கோங்க, டஸ்ட் இருந்தால் வந்துடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், பணியாரம் செய்கிறதுக்கு பணியார சட்டி ரெடியாக இருக்குது. அதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நெய் சேர்த்துருக்கேன். லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம மாவை ஆட் பண்ணிடலாம். 3/4 குழி அளவுக்கு மட்டும் மாவை ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி குக் ஆனதும் திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட ஸ்வீட் பணியாரம், குழி பணியாரம். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.